பாரதி நிகழ்ச்சியோடு தொடர்ந்தும் இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஆளுமை நிறைந்த பெண்மணிகளினுடைய பக்கங்களாகத்தான் இந்த பகுதி அமைந்துள்ளது. ஒவ்வொரு வாரமும் ஆளுமை படைத்த ஒரு பெண்மணியினை எங்களுடைய கலையகத்திற்கு அழைத்து வந்து அவர்களுடைய நேர்காணல் நிறைந்ததாகத்தான் இந்த பகுதி அமைந்துள்ளது. அதாவது அந்த ஆளுமை படைத்த பெண்மணிகள் அவர்களுடைய வளர்ச்சிக்கான பாதைகள் எப்படி இருந்தன, அவர்களுடைய ஒவ்வொரு படிக்கட்டுகளும் எப்படி அமைந்திருந்தன, எவ்வாறான தடைகளை எல்லாம் தாண்டி அவர்கள் இந்த உயரத்தை பிடித்திருக்கின்றார்கள் என்பது பற்றிய அவர்களுடைய நேர்காணல் நிறைந்ததாகத்தான் இந்த பகுதி முற்றிலும் அமைந்துள்ளது. அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் பெண்ணாளுமை பகுதியூடாக. நேயர் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்கள். மற்றொரு பாரதி நிகழ்ச்சியில் பெண்ணாளுமை பகுதியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய காலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வார வாரம் ஒவ்வொரு ஆளுமை நிறைந்த பெண்களை பாரதி நிகழ்ச்சியில் பெண்ணாளுமை பகுதியூடாக உங்களுக்காக நாங்கள் அறிமுகப்படுத்தி வருகின்றோம், அடையாளப்படுத்தி வருகின்றோம் என்று சொல்லலாம். அதிகமாக பெண்களும் வந்து வளர்ந்து கொண்டே செல்கிறார்கள். இவர்களுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணப்பாடாக இருக்கிறது. அதிகமான பெண்கள் எவ்வளவு தூரம் வளர முடியுமோ, ஆனால் அவ்வளவு தூரம் வளராவிட்டாலும் தங்களை வந்து ஏதோ ஒரு விடயத்தில் வந்து அடையாளப்படுத்துகிறார்கள். ஒரு சில காலகட்டத்தில் எல்லாருமே கூறுவார்கள், கல்விதான் நமக்கு எப்பவுமே வந்து பெரிய ஒரு விஷயம், கல்வி கட்டாயம் நமக்கு தேவையான ஒரு விடயம், கல்வி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் எந்த ஒரு துறையும் வந்து தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் கல்விக்கு அப்பால் பல பேர் வந்து பல துறைகளில் நாங்கள் ஆள வேணும் அப்படின்னு சொல்லி யோசித்திருப்பீர்கள். ஆனால் அதுக்கு பிற்பாடு கல்வியால் ஆள முடியாத சில விஷயங்களை நாங்கள் கற்ற கல்வியை வைத்து எங்களால் சில சாதனைகளை வந்து செய்ய முடியும் என்பது வந்து இவ்வாறான பெண்களுக்கான ஒரு அடையாளமாக வந்து இருக்கிறது. எனவே இன்றைய நாளில் இந்த பெண் ஆளுமை பகுதியூடாக எங்களுடைய கலையகத்துக்கு வந்து அழகு கலை நிபுணராக இருக்கக்கூடியவர் நிருஜா சதீஷ் அவர்கள் தான் எங்களுடைய கலையகத்துக்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பா நிருஜா அவங்கள வந்து அவங்களுடைய பியூட்டிஷியன் சலூனுடைய நேம் சொன்னாதான் எல்லாருக்குமே வந்து தெரியும். பியூட்டி ஸ்பார்க்கிள்ஸ் தான் அவங்களுடைய நேமா வந்து இருக்கிறது. இந்த பெயரின் மூலமாக தன்னுடைய வீட்டிலே வந்து இந்த அழகு கலையை வந்து அவங்க கொண்டு செல்கிறார்கள்னு தான் சொல்ல முடியும். ஒரு துறை அன்றில்லாமல் 12 வருடங்களாக வந்து இந்த அழகு துறையில் வந்து தன்னுடைய ஆளுமையை வந்து பதித்து கொண்டு செல்கின்றார். அவரோடு தான் இன்றைய நாளில் நாங்கள் இந்த பெண் ஆளுமை பகுதியூடாக பல விடயங்களை வந்து கதைக்க காத்து கொண்டிருக்கின்றோம். அழகு கலை என்று சொன்னாலே பெண்கள் எல்லாருக்கும் மிக மிக விருப்பமானதொன்று. அந்த அழகு கலையில் ஒவ்வொரு நுணுக்கங்களையும் வந்து கற்றுக்கொண்டாலே தங்களாலும் முன்னேற முடியும் என்று சொல்லி பல்வேறுபட்ட பெண்கள் வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளில் நாங்களும் நிருஜா சதீஷ் அவர்களோடு பல விடயங்களை வந்து கதைக்கலாம். இப்போது அவரை நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். 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 இன்றைய நாளிலும் பாரதி நிகழ்ச்சியோடாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை வந்து சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு என்ன அழைத்ததுக்கு நன்றி. என்னுடைய பெயர் நிருஜா. பேட்டைத்துறையில வீட்டையே சலூன் போட்டிருக்கிறேன். 2015 நான் வந்து கொழும்புல படித்தேன். அதுக்கப்புறம் மீனாமி சிட்ட படித்து அஸ்தட்டிக் ஜெயச்சந்திரன் சிட்ட படித்து நான் கடைசியாக வந்து பின்சி பியூட்டி அகாடமியில் பியூட்டி தெரப்பி படித்தினேன். சரி, நல்ல ஒரு விடயம். அதாவது உங்களை பார்க்க நீங்க வந்து ஒரு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிறீங்க, ஆனா 12-13 வருடங்களாக வந்து இந்த துறையில வந்து உங்களுடைய ஆளுமைன்னு சொன்னா நீங்க நிறைய விடயத்தை வந்து கற்று வைத்துக் கொள்வீங்க. சரி, 12 வருடங்களாக வந்து இந்த துறையில வந்து நீங்கள் டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இந்த அழகு கலை துறை உங்களுக்கு எவ்வளவு தூரம் கை கொடுக்குது? 12 வருடம் என்பது சாதாரணம் இல்லை. நான் நினைக்காத அளவுக்கு இந்த கலை வந்து என்னை வந்து உயர்த்தி வச்சிருக்குது. வீட்டிலேயே இருந்து கொண்டு நான் இதை மிகச்சிறப்பாக செய்யக்கூடிய வகையில் இது அமைந்திருக்கு. கட்டாயம் நல்ல ஒரு விடயம். ஏன்னு சொன்னால் ஒரு துறையை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்து பல தூரம் செல்லாமல் அதை வீட்டிலேயே வந்து நாங்கள் செய்கின்ற வேளையில் எங்களுடைய வீட்டு சுமையும் குறையக்கூடியதாக இருக்கும், நாங்கள் மற்ற வேலைகளையும் வந்து செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வந்து வந்ததுமே சொன்னீங்க, நான் கேட்கும் போது நீங்கள் ஒரு திருமணமான பெண்ணாக வந்து இருக்கிறீங்க, 2 பிள்ளைகள் வேறு இருக்கிறாங்க, அதோட வந்து கணவன் இருக்கிறார். 2 பிள்ளைகளையும் சமாளிக்க வேண்டும், கணவனையும் சமாளித்து உங்களுடைய இந்த துறையிலும் வந்து உங்களுடைய ஆளுமையை வந்து நீங்கள் கொண்டு செல்லணும். உங்களுடைய வீட்டு சூழலையும் வெளியில வரக்கூடிய சூழலையும் வந்து உங்களால சரி செய்ய முடியுதா இதன் மூலமா? இது எனக்கு ஒரு சவால் தான். அப்படி இருந்து நான் இதை சிறப்பா செய்கிறேன். வீட்டுக்காரர் வந்து எனக்கு ஃபுல்லா ஹெல்ப்பாவே இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வேலையை போறேன், பிள்ளைகளை பார்க்கணும், வீட்டுல கிளாஸ் கொடுக்குறேன் நான். அப்ப எல்லாத்தையும் சமாளிச்சு நான் இதை சிறப்பா 7 மணி வரைக்கும் நான் சிறப்பா செய்து
சரி, ஒரு விஷயத்த வந்து நாங்க செய்கின்ற வேலையில கட்டாயம் நம்ம வந்து இனி செய் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க நம்மள புஷ் பண்ணுவாங்க. உன்னால முடியும், நீ ஏன் அதை இதை நினைச்சு கவலைப்படுற, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, வாழ்க்கையில நீ எவ்வளவு தூரம் முன்னேறணுமோ முன்னோரி கண்டே செல் அப்படின்னு சொல்லி உங்களை அதிகமா புஷ் பண்றது யார்? என்னுடைய அம்மா தான், இப்ப இல்ல, என்னுடைய அம்மா தான் இந்த கலைக்குல நான் வர்றதுக்கு கூட முன்னுதாரணம். இப்ப வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நம்ம என்ன என்ன இப்ப காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன படிக்கணுமோ, இது படிக்க ஆசைப்படணும், எல்லாத்துக்கும் எனக்கு மிகச்சிறப்பா வழியாகும். கட்டாயம் நல்ல ஒரு விடயம். ஆனால் நீங்கள் இந்த துறைக்கு ஒரு சலூன் போட்டு இந்த துறையை வந்து நீங்கள் கொண்டு செல்லணும்னு சொன்னால் நீங்க நிறைய தடைகளை தாண்டி வந்திருக்கு. எத்தனையோ கிளாஸஸ் வந்து படிக்கணும். சில பேருக்கு வந்து நேரடியாக நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தாலே அதை வந்து சரியாக செய்ய மாட்டார்கள். ஆனால் அழகு கலை என்பது வந்து நம்மிடத்தில் அந்த கலை இருந்தால்தான் நாங்கள் அதை கற்றுக்கொள்ள முடியும். சாதாரணமாக எல்லாரும் சொல்லுவாங்க என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி, ஆனால் அந்த இடத்துல வந்து அவர்களை கொண்டு விடுகின்ற வேளையில் நாங்கள் நினைத்தவர்கள் செய்ய மாட்டார்கள், நினைக்க வர்கள் வந்து ஒவ்வொன்றையும் வந்து செய்வார்கள். அப்போது நீங்கள் நிறைய படிகள், நிறைய கிளாஸஸ் அதை வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க, அதுல வந்து நிறைய தோல்விகளை கூட நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா இவ்வளவு தூரம் வந்து நீங்க இந்த சலூனை வந்து நடத்துறதுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை ஒன்றுதான் உங்களுக்கு பெரிய ஒரு உறுதுணையா இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க எவ்வளவு தடைகளை தாண்டி இருக்கிறீங்க? தோல்வி என்பது எனக்கு மிக குறைவாக தான் இருக்குது. தடை வந்து இப்ப ஹஸ்பண்ட் வேலை, பிள்ளைகள் இருக்கிறேன், சின்னாக்கள், கிச்சின்னாக்கள். இப்போ கொழும்புக்கு போய் மாஸ்டர் கிளாஸ் நாயகரா மிஸ்ட்ட போய் படித்தேன் நான். அப்போ 7 டேஸ் நான் லீவு போயிட்டு, லீவ் ஹஸ்பண்ட் லீவு போட்டு பிள்ளையில பார்த்தேன், நான் போய் அங்கே படிச்சுட்டு வந்தேன். சரி, இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு பெண்ணும் வந்து திருமணத்துக்கு பிறகு வேலைக்கு போகணும்னு சொல்லி சொன்னாலே கணவன் நினைப்பார், என்னை விட என்னுடைய மனைவி அதிகமாக உழைத்து விட்டால் என்னுடைய தன்னலம் சரியாக குறைந்து விடும் அப்படின்னு சொல்லி தங்களை ஈக்குவல் பண்ணுவாங்க. ஆனா எப்பவுமே வந்து கணவன் மனைவி இருவரும் வந்து ஒரே நிலையில இருந்தால்தான் அந்த வாழ்க்கையில வந்து எங்களால இறுதி வரைக்கும் டிராவல் பண்ண முடியும். ஆனா சில பேருடைய இந்த விவாகரத்து அந்த பிரச்சனையின் காரணமாக வந்து பல பெண்கள் இப்போது திருமணம் செய்ய பின்னுக்கு நிற்கிறார்கள் என்று தான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் திருமணத்துக்கு பிறகு இவ்வாறு ஒரு நிலைமை வந்தால் எதுவும் எங்களால் செய்ய முடியாது, நமக்கு சாய்ஸான நபர் கிடைத்தால் நாங்கள் செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலையில வந்து பல பெண்கள் வந்து தள்ளப்பட்டு விட்டார்கள் என்று தான் சொல்ல முடியும். ஆனால் திருமணம் என்பது வந்து எங்களுடைய பாரம்பரியம், ஆனால் அது இப்போது குறைந்து கொண்டு செல்கிறது என்பதுதான் உண்மையான விடயம். 10 வருட காலமாக வந்து நீங்க இந்த சலூனை வந்து நடத்தி கொண்டிருக்கிறீங்க, ஆனா 12 வருஷமா இந்த ஃபீல்டுல வந்து இருக்கிறீங்க. இந்த சலூன் ஒண்ட போடணும், இந்த துறையில வந்து நான் பயணிக்கணும்னு சொல்லி இந்த துறையை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? பெண்கள் என்றாலே அழகு கலையில வந்து கொஞ்சம் ஈடுபாடு கூட இருக்கும், அந்த வகையில எனக்கு விருப்பம் இருக்குது. என்னுடைய அம்மா தான் வீட்லயே சலூன் போட்டு செய்யுங்கன்னு சொல்லி என்னவா, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட ஹெல்ப்போட நான் வீட்லயே ரூம சலூன் போயிட்டு செய்து வந்திருக்கேன். சரி, நீங்க வீட்டுல வந்து இதை மேற்கொள்றதால வந்து உங்களுடைய வாடிக்கையாளர்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடியதா இருக்கு? வீட்லயே நான் சலூன் போட்டதால இப்ப வாடிக்கையாளர் வந்து எனக்கு என்ன டைம் கால் பண்ணி ஓகே செய்யலாமோன்னு கேட்டா நான் ஓகே வாங்கன்னு சொல்லி செய்யறேன் நான். சரி, பெண்களுக்கு வந்து எங்களை அழகுபடுத்த வேணும் என்ற எதிர்பார்ப்பு வந்து அதிகமா இருக்கும். அதுல வந்து திருமண அலங்காரங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கு. நாங்கள் ரெகுலரா ஒரு நிறுவனத்திற்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு சாதாரண ஒரு மேக்கப்பை வந்து எதிர்பார்ப்பாங்க. என்ன சொன்னா ஒரு நிறுவனத்துல நாங்கள் செய்யறோம்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைலிஷா எங்களுடைய முகம் வந்து எப்பவும் க்ளோவா இருக்கணும் அப்படின்றது வந்து எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கு. ஆனால் சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பியூட்டி பார்லருக்கு வந்து நாங்கள் போனோம்னு சொன்னா எங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் இழந்துடுவோமா, எங்களுடைய பழைய ஃபேஸை வந்து நாங்கள் விட்டுட்டு இவ ஒரு முறை நாங்கள் செய்தால் இதை தொடர்ச்சியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அது அவர்களுடைய வருமானமாக இருக்கலாம். இவ்வாறு பேசக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு பியூட்டிஷியனாக இருந்து கொண்டு? பொதுவாக பெண்களுக்கு தங்களோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆயிருமோ, நிலையங்களுக்கு போனால் டேமேஜ் ஆயிருமோன்ற ஒரு பயத்தோடு தான் வருவினம். ஆனால் எங்கள்கிட்ட வந்து நாங்கள் கொடுக்குற அட்வைஸ் இப்போ இப்படித்தான் ஸ்கின்னை வந்து நாங்கள் இப்படித்தான் பராமரிக்க போகிறோம், இப்படித்தான் செய்யணும், நியூட்ரியன்ஸ் இப்படி கொடுக்கணும், நைட்டில் இப்படி இருக்கணும்னு சொல்லி நாங்கள் அட்வைஸ் கொடுக்க, அப்புறம் அவைய கொஞ்ச காலம் செய்த அப்புறம் தொடர்ந்து எங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க.
சரி, நல்ல ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் அதிகமான பெண்கள் வந்து இப்போது யோசிக்கக்கூடியது ஒன்று தான். ஏன்னு சொன்னால் சில பெண்கள் வந்து ஒரு திருமண அலங்காரம்னு சொல்லியாக ஒரு பியூட்டிஷியனிடம் போக பின்னுக்கு நிற்பார்கள். ஏன்னு சொன்னால் அவர்கள் அந்த மேக்கப் என்கின்ற ஒரு விஷயத்துல ஈடுபாடு இல்லாமல் இருந்ததுக்கு பிற்பாடு, திருமணத்துக்கு போனதுக்கு பிற்பாடு அந்த மேக்கப்பை வந்து அவர்கள் போட்டோன்னு என்ன செய்வார்கள் சொன்னால், திருமண நாள் அன்று அவர்களுடைய அலங்காரத்தில் அவருடைய முகத்தோற்றமே மாறிவிடும். இது அவரா அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த வகையால தான் பெண்கள் வந்து இவ்வாறு யோசிக்கிறார். அதாவது நான் நானாக இருக்க வேண்டும் என்பது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. சரி, வீட்டில இருந்து பெண்கள் வந்து தங்களுடைய முகத்தை வந்து குளோவா கொஞ்சம் சரியான முறையில பராமரிக்க முடியும். ஏன்னு சொன்னால் எல்லா பெண்களுமே வந்து பியூட்டிஷியனை வந்து நாட முடியாது. அவர்களுக்கு வருமான பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனைகள் நிறைய இருக்கும். ஏன்னு சொன்னால் இப்போது ஒருவர் வந்து 50,000 கொடுத்து உங்களிடத்தில் வந்து மேக்கப் செய்து ஒரு போட்டோ ஷூட்டை செய்கிறாருன்னு சொன்னா அவரை விட ஒரு குறைந்த ஒரு ஏழை பெண் அவ்வாறு யோசித்தால் செய்ய முடியாது. இவ்வாறான பெண்கள் வீட்டில் இருந்தே தங்களுடைய முகத்தை வந்து சரியான ஒரு குளோவா தவங்க பிடிச்ச மாதிரி இயற்கை முறையில செயற்படுத்தணும்னா அதுக்கு என்ன சொல்லுவீங்க? நல்ல தண்ணி குடிக்கணும், ஜூஸ் இயற்கை பழங்கள் காய்கறிகள் கூட சாப்பிட்டாலே எங்களோட ஸ்கின் வந்து நல்ல நியூட்ரிஷன்ஸா நல்ல க்ளோயிங்கா இருக்கும். அதை விட திருமணத்துக்கு வர்ற பெண்கள் வந்து தங்களோட முகத்தை மாத்தக்கூடாது அப்படி கேட்டு வர்றோம். சில பேர் வந்து கேட்டு வர்றாங்க, எங்களை வந்து கொஞ்சம் வேறா காட்டுங்கன்னு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்க செய்து விடுவோம். இல்ல அது எங்களோட ஸ்கின்ன மாத்த வேணாமன்னு சொல்லி கேட்டா நாங்க அவங்களோட ஸ்கின் டோனை விட கொஞ்சம் லைட்டா காட்டி அதை சரியா செய்து முடிப்போம். சரி, அநேகமான பெண்கள் வந்து இந்த பியூட்டிஷியனிடம் வந்து கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வியை தான், நானும் ஒரு பெண்ணாக இருந்தேன்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன், ரெகுலரா நாங்க ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும், இதால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, இதை நாங்க எல்லா பெண்களும் எல்லா ஃபேஸ் கட்ல இருக்கக்கூடிய பெண்களும் பாவிக்க முடியும்னு சொன்னால் அதுவும் மிகவும் விலை குறைவானதாக இருக்க வேணும்னு சொன்னா நீங்க எந்த ஃபவுண்டேஷனை அவர்களுக்கு கொடுக்க சொல்லுவீங்க? இங்க எங்களோட நாட்டை பொறுத்த வரைக்கும் க்ரைலோன் ஓகே, க்ரைலோன் ஃபவுண்டேஷன் ஓகே. அதை பற்றி நாங்கள் வந்து நார்மலாக எங்களுக்கு ப்ரைமர் அதுக்கு முன்னே டோனர் பாவிச்சுட்டு ப்ரைமர் போட்டுட்டு க்ரைலோன் ஃபவுண்டேஷன் போட்டு லைட்டாக பவுண்டர் போட்டாலே ஓகே. சரி, சிம்பிளாக. சரி, அதனுடைய அந்த விலை மதிப்பு எவ்வளவு இருக்கும்? 4,000. எனவே வந்து 4,000 இருக்கக்கூடியது. சரி, ரெகுலராக ஒரு ஒருத்தங்க தான் அதை பாவிக்கணும்னு சொன்னால் அவ்வளோ காலம் அதை பாவிக்க முடியும்? 6 மந்த்க்கு மேல பாவிக்கலாம். அதால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு எஃபெக்டும் வந்து எங்களை தாக்காது. சரி, நல்ல ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு கேள்வி, அது நான் கூட கேட்கக்கூடிய கேள்வி, அநேகமான பெண்கள் வந்து மேக்கப் போட்டுட்டு வெயிலுக்கு போக பயப்படுறாங்க. ஏன்னு சொன்னால் போட்ட மேக்கப் கரைஞ்சிடுமா, போட்ட மேக்கப்ல இருந்து நாங்க வேற மாதிரி ஒரு முகத்தோற்றத்துக்கு வந்துடுவோமா, எதற்காக இந்த வெயிலுக்கு மேக்கப்புக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாம இருக்கு? நார்மலா நாங்கள் சன்ஸ்கிரீன் போட்டுட்டு போனாலே எங்களுக்கு வெயில்ல வர பிரச்சனையை நாங்கள் தவித்துக் கொள்ளலாம். அதை விட நாங்கள் வெயிலுக்கு போனா எப்படியோ எங்களை ஸ்வெட் ஆகுறது இயல்பான உண்டு. அப்ப ஸ்வெட் நாங்கள் மேக்கப் ஃபவுண்டேஷன் போட்டு லைட்டா எங்களுக்கு கடைசியா ஃபிக்சிங் ஸ்ப்ரே அடிச்சா நார்மலா வேர்வையை வந்து கட்டுப்படுத்தி. சரி, இந்த மேக்கப்ல இன்னொரு கேள்வி, இது எனக்கு கூட எழக்கூடிய ஒரு கேள்வி, அதைத்தான் நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். இந்த முடி ஸ்ட்ரெயிட்டிங் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து மிக மிக விருப்பம். அது லாங்கான முடியாக இருக்கலாம், கட்டியான முடியானவங்களாக இருக்கலாம், எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டிங் என்பது வந்து ரொம்ப ரொம்ப விருப்பம் பெண்களுக்கு. ஆனால் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டிங் ஒரு விஷயத்தை செய்ததுக்கு பிற்பாடு நாங்கள் அதை சரியான முறையில் பராமரிக்காமல் விட்டால் எங்களுடைய முடியை வந்து இழந்து விடுவோம் என்பது வந்து எல்லாருடைய ஒரு கருத்துமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் பல பெண்கள் வந்து முடி ஸ்ட்ரெயிட் பண்ண போறோம் சொன்னா இன்னொரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் சொல்லக்கூடியது உண்டு, ஆரம்பத்துல நல்லா தான் இருக்கும் போக போக முடியே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அவ்வாறான ஒரு பெண்களை வந்து ஒரு குழப்பக்கூடிய ஒரு நிலையில வந்து அநேகமான பெண்கள் இருக்கிறாங்க. இந்த முடி ஸ்ட்ரெயிட்டிங்கை வந்து நாங்க சரியான முறையில பராமரிக்கணும்னா என்ன செய்யணும்? முடி ஸ்ட்ரெயிட்டிங் வந்து நாங்கள் எப்படியோ நாங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்க ஒரு கெமிக்கல் தான் முடிக்கு கொடுத்து செய்ய போகிறோம். அப்போ செய்யும் போது எங்களோட முடி கொஞ்சம் டேமேஜ் ஆகும் தான். ஆனால் அதுக்கு நாங்கள் அதுக்குரிய ஷாம்போ கண்டிஷனர் பாவிச்சு சீரமோ சரி அதில் பாவிச்சா நார்மலாக எங்களோட பாதுகாத்து கொள்ளலாம். துறைகளில் வந்து இந்த துறையில் சாதிக்க வேணும், அந்த துறையில் சாதிக்க வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்களுக்கு வந்து கனவு இருக்கு. சிறு வயதில் வந்து கனவு கண்டிருப்பீங்க. படிக்கின்ற வேலையில வந்து அம்மா அப்பாட்ட கூட நாங்க சொல்லியிருப்போம், நான் ஒரு வைத்தியராக போறேன், நான் ஒரு ஆசிரியராக போறேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து நாங்க எங்களை ஒரு ஆசிரியரை வந்து பார்க்க அவங்க அழகா சாரி கட்டி அழகா மேக்கப் போட்டு வந்தா இவங்களை மாதிரி நானும் ஒரு ஆசிரியரான இவங்களை மாதிரி வரலாம் அப்படின்ற ஒரு ரோல் மாடலை வந்து எங்களுக்குள்ள வந்து நாங்க கொண்டு வந்திருப்போம். அதே மாதிரி உங்க
உங்களுக்கும் வந்து சின்ன வயது அனுபவங்கள் வந்து நிறையவே இருக்கு. நான் இப்படி ஆகணும்னு சொல்லியிருந்தேன் நீங்க, ஆனா எதிர்பார்க்காத அளவுல இப்படி ஆகியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. நீங்க சின்ன வயசுல நினைச்ச துறை என்ன, இப்போது செய்யக்கூடிய துறையும் ஒன்றாயிருக்கிறதா? சின்ன வயசுல எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். அந்த வயதுல எனக்கு வந்து போலீஸ் ஆகணும்ன்றது தான் ஆசை இருந்தது. காலப்போக்கில் வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு விருப்பங்கள் இருக்கும். அந்த வகையில் நான் இந்த அழகுக்களை வந்து தேர்ந்தெடுத்தேன். அதை நான் இப்போ சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன். சரி, இந்த அழகு கலை மூலமாக வந்து நீங்க கிளாஸஸ் வந்து நிறைய பேருக்கு கொடுத்து கொண்டிருக்கீங்க. இப்போ கிளாஸஸ் கொடுக்குற அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு விஷயம். என்னன்னு சொன்னால், ஆரம்ப கட்டத்துல நீங்க வேறு யாக்கள்கிட்ட வந்து கிளாஸஸ் எடுத்து தான் இந்த ஒரு நிலைக்கு வந்து இப்போது நீங்கள் இருந்த நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க கிளாஸஸ் வந்து வழங்கி கொண்டிருக்கிறீங்க. நீங்க கிளாஸஸ் கொடுக்கின்ற வேளையில் இந்த மாணவர்களுடைய ஆர்வங்கள் வந்து எப்படி இருக்குது? இந்த பியூட்டிஷியன்ல நான் சாதிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் அவர்களுக்கு இருக்கிறதா, இல்லைன்னு சொன்னா நாங்க ஒரு கோர்சஸ் செய்து அதற்கான ஒரு சர்டிபிகேட் வாங்கினா நமக்கு இன்னொரு வேலை கிடைப்பதற்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறார்களா? பொதுவா வந்து இப்பத்திய பெண்கள் வந்து ஃபொரின் போறதுக்காக படிக்கணும்னு கூட படிக்கணும். அந்த வகையில நிறைய பேர் என்னோட ஃபொரின் போறாக்கள் வந்து படிச்சுட்டு போயிருக்கணும். விருப்பம் நல்ல ஆர்வத்தோட படிக்கணும். அப்ப நாங்களும் அந்த படிச்சதை ஒவ்வொரு ஆக்கிட்ட படிச்சதை வந்து வித்தியாச முறையில எடுத்துக்கொண்டு நான் இந்த இதில் சொல்லி கொடுக்குறேன். நான் 1.5 மாசம் 2 மாசத்துல நான் அந்த கிளாஸை முடிச்சு. சரி, அதை தாண்டி வந்து நீங்க ஒரு திருமணமான பெண்ணா இருக்கின்ற வேளையில் இந்த துறையையும் உங்களுடைய குடும்பத்தையும் வந்து உங்களால சமாளிக்க கூடியதாக இருக்கிறதா? ஹஸ்பண்ட் வேலைக்கு போற டைம் ஓகே, கொஞ்சம் கஷ்டம் சவால் தான். இது எனக்கு ஒரு சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு இப்போ பெரிய ஆர்டர் மேக்கப் ஆர்டர் வந்தா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து லீவ் எடுத்தா தான் பிள்ளையை பார்ப்பார். அப்ப நான் என்னுடைய வேலையை செய்யலாம். அப்படி எனக்கு எல்லாருமே உறுதுணையா இருக்கணும். நல்ல ஒரு விஷயம். ஒரு குடும்பமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற வேளையில் எங்களுடைய துறையில் வந்து எங்களால் அக்கா கடைப்பிள்ளைகள் எல்லாருமே எனக்கு நிறைய சப்போர்ட்டிவா இருக்காங்க. நாங்க ஆறு பொம்பளை பிள்ளைகள், அப்ப எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. சரி, உங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? எல்லாருமே வீட்டுல இருக்கிறாங்க. நாங்க ட்வின்ஸ், ட்வின்ஸ்ல மற்றவா வந்து பொருள் இருக்கு, அவாவும் இந்த கலைத்துறையில தான் இருக்கிறாங்க. சரி, அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே வந்து ஒரு துறையை வந்து தேர்ந்தெடுத்துருங்க. எவ்வளவு தூரமாவா அங்க வளர்ந்துருக்கிறா? அவா இப்ப 8 இயர்ஸ் 9 இயர்ஸா செய்து கொண்டிருக்கிறாங்க. வீட்லயே அவங்க வீட்லயே செய்து கொண்டிருக்கிறாங்க. சரி, உங்களை மாதிரி அவாவும் இந்த அழகு கலையில வளர்ந்துருக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம். என்னன்னு சொன்னால், இப்போது ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொன்னாலே இந்த அழகு நிலையங்களும் டெய்லரிங், இந்த இரண்டும் தான் பெஸ்டா வந்து எல்லாருக்குமே வந்து அதை பெஸ்டா கொடுக்க நாங்களும் பெஸ்டா அதுல வந்து தெரிவோம். உங்களை மாதிரி நாங்கள் நிறைய பெண்களை வந்து சாதனைகள் மூலமாக இந்த இடத்துல வந்து அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, சாதிக்க துடிக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க சொல்லும் கருத்து என்ன? இந்த கலையை தேர்ந்தெடுத்து சாதியுங்கோ. எல்லா பெண்களும் இப்போ எத்தனையோ பிரச்சனைகள் வரும். வீட்டிலேருந்து நாங்கள் வெளிக்கிட்டாலே எத்தனையோ பிரச்சனைகள் சவால்களை சந்திச்சு தான் ஒரு நிலைக்கு வரோம். நாங்கள் ஒரு 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 துறை எங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்றா நாங்கள் கொஞ்சம் காலம் போக போக அது நாங்கள் எங்களுக்குள்ளேயே அது ஊறி ஸ்ட்ரெந்த் ஆகிடுவோம் என்ன. இப்போ அந்த வகையில் இந்த கலைத்துறை வந்து நாங்கள் வீட்டிலே இருந்து நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்குது. சரி, இந்த துறை மட்டுமில்லாமல் இந்த துறையை ஒரு பெண் வந்து தேர்வு செய்து அதன் உச்சத்தை தொட்டாலும் அவளுக்கு விமர்சனம் என்பது வந்து அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். அந்த விமர்சனங்கள் நிற்பதற்கு வாய்ப்பே இல்லை, எவ்வளவு தூரமோ அது டிராவல் ஆகி கொண்டே இருக்கும். சரி, நீங்களும் பல விமர்சனங்களை கடந்திருப்பீங்கள்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதை சம்பந்தமா சொல்ல, பொதுவா எல்லாருக்குமே விமர்சனம் என்பது கட்டாயம், அது வருந்தான். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாது எங்கடா இது. நல்ல விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டா அது ஓகே, நல்லபடியா போகும். கெட்ட விஷயங்கள் எங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை நாங்கள் அதை அப்புறப்படுத்தி போட்டு நல்ல விஷயங்களை செய்யக்கூடியதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொண்டு. சரி, விமர்சனங்கள் எப்பவுமே எங்களை வளர்க்கக்கூடியது என்று, எனவே விமர்சிப்பவர்கள் எல்லாருமே விமர்சித்து கொண்டே இருங்கள். அதுதான் எங்களுடைய எண்ணப்பாடாக இருக்கிறது. என்ன சொன்னால், நீங்கள் விமர்சிக்க விமர்சிக்க எங்களுடைய வளர்ச்சி அதிகமாகி கொண்டே செல்லுமே தவிர, எப்போ எங்களை துறையில வந்து நாங்கள் சரியாக போய் கொண்டு வந்தோம்னா எங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்கள் வராது. நாங்கள் சரியாக இருந்தால் அது சரி, மற்றவர்களுக்காக நாங்கள் அது சரி என்பதை வந்து அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது தான் உண்மை. சரி, அதை தாண்டி வந்து நீங்கள் இந்த துறையில் வந்து 10 வருடமாக வந்து இந்த சலூனை வந்து போட்டிருக்கீங்க. ஆனா உங்களோட பேர் வந்து நிருஜா சதீஷ் தான் உங்களுடைய பேர். ஆனா பியூட்டி ஸ்பார்க்கிள்ஸ் தான் உங்களுடைய அந்த சலூனுடைய பேரா இருக்கு. இந்த பேருக்கு என்ன அர்த்தம்? இந்த பேர் வந்து என்னுடைய அப்பா தான் செலக்ட் பண்ணி தந்த பேர். நம்பர் பார்த்து இதை என்னுடைய அப்பா வந்து என்னுடைய நம்பருக்கு இது சரி வரும் என்று சொல்லித்தான் இந்த பேர் வந்து செலக்ட் பண்ணி தந்துடுவேன். பியூட்டி அழகின் பேர் ஆசை.
சரி, அழகின் பிரகாசம் தான் இந்த பேருடைய தமிழ் விளக்கம். எல்லாருமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சாதாரணமா சொல்லாம சொல்லுங்க. அதாவது நிருஜா மிஸ்ஸிட அழகின் பிரகாசம் என்கிற செலவனுக்கு வந்து நாங்க போறோம். நல்ல ஒரு விஷயம் பாருங்க, ஒரு இங்கிலீஷ்ல நீங்க வச்சாலும் அது தமிழாக்கத்துல வந்து மிக அழகாக இருக்கிறது. எல்லாருமே இவ்வளவுக்கு வந்து யோசிக்க மாட்டாங்க. மிக அழகான பொருத்தமான ஒரு பெயரை வந்து நீங்க வச்சிருக்கீங்கன்னு தான் சொல்ல முடியும். இதன் மூலமாக உங்களுடைய இந்த சலூன் வந்து இன்னும் அதிகமான வளர்ச்சிகளை வந்து காண வேணும். சரி, அடுத்தொரு கேள்வி, இந்த மாடலிங் ஷூட்டிங் அப்படி என்பது வந்து இப்போது வந்து அதிகமாக ரெண்டுல இருக்கக்கூடியது. ஒரு ஒரு வெட்டிங் டேட்டை நாங்க ஃபிக்ஸ் பண்றேன்னு சொன்னாலும் அந்த டேட்டுக்கு வந்து ஒரு ஷூட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. திருமணத்துக்கு ஒரு ஷூட் அப்படின்னு சொல்லி குழந்தை பிறந்ததுக்கு பிற்பாடும் ஷூட் போய்கொண்டே இருக்குது. அந்த அளவுக்கு இப்ப அந்த நவநாகரிகம் வந்து வேறையாக மாறிவிட்டதுன்னு தான் சொல்லலாம். சரி, நீங்க மேக்கப் என்று சொல்லி பாக்கீங்க. சில பேர் எங்களுடைய பாரம்பரிய மேக்கப்பை வந்து எதிர்பார்ப்பாங்க, சில பேர் எங்களுடைய ரெண்டிங்ல இருக்கக்கூடிய மேக்கப்பை வந்து எதிர்பார்ப்பாங்க. இப்போது பாரம்பரியம் அதிகமாக இருக்கிறதா, இந்த ரெண்டிங் மேக்கப் அதிகமாக இருக்கிறதா? எங்கட பிரதேச பொறுத்தவரையில பாரம்பரியத்தை தான் கூட விரும்பினேன். மூத்த மாத்தாம நேச்சுரலா இருக்கணும்னு சொல்லி ரெண்டிங் பருத்தத்துறையை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியத்தை கூட விரும்புறாங்க. கட்டாயம் எங்களுடைய பாரம்பரியம் வந்து எப்பவுமே வந்து வாழ்க்கையில் மாறாததுண்டு. இவ்வளவு தூரம் நாங்க வளர்ச்சியை கண்டாலும் பாரம்பரியத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய முடியும். பாருங்க, நாங்க பியூட்டிஷியனா இருந்து கொண்டு ஒருத்தங்களுடைய முகத்தை வந்து மாற்றலாம், அவர்களுடைய கலரை வந்து மாற்றலாம். ஆனால் வந்து இந்த பாரம்பரியமாக வந்து எங்களுடைய இந்த பண்டிகைகளை வந்து எங்களால மாற்ற முடியுமா? இல்லை தானே, என்னன்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு பாரம்பரியம் என்றதால எவ்வளவு நவீனங்கள் வளர்ந்தாலும் அது எங்களோடு வந்து டிராவல் பண்ணி கொண்டிருக்கக்கூடியது ஒன்றாகத்தான் இருக்கிறது. சரி, இப்போது வந்து இந்த பெண்கள் வந்து மேக்கப்ல எவ்வளவு ஆர்வம் செலுத்துறாங்க? வந்து நார்மலா ஓயில் எடுத்த பிள்ளைகள் கூட மேக்கப்லயே வந்துட்டாங்க. இப்ப வீட்டுல ஃப்ரீயா இருக்கேக்க இதை வந்து படிக்கணும்னு சொல்லி வந்து படிக்கணும். நார்மலா இப்ப அம்மா மேல என்ன ஐப்ரோ எடுக்க வந்தா கூட அவையோட சின்ன ஆக்கள் வரையணும் தானே. அவையில் வந்து என்ன லிப்டிக்கோ சரி ஏதாவது ஒன்று நோண்டி கொண்டிருப்பா. அப்ப அவைகளுக்கு இந்த சின்ன வயசுலயே எல்லாருக்கும் அந்த அழகுன்றது உடம்புல ஊர்னா உண்டா? கட்டாயம் பெண்கள் என்று சொன்னாலே அழகு, அதுதான் உண்மை என்று சொல்லலாம். சரி, அதை தாண்டி வந்து இந்த திருமண அலங்காரம், அதாவது நாளை ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்று சொன்னால் இன்று ஒரு மிட் நைட்ல வந்து ஒரு மேக்கப்பு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல வந்து பெண்கள் தள்ளப்பட்டுட்டாங்க. என்று சொன்னா சரியான உறக்கம் இல்லாம மேக்கப்புக்கு வந்து ஒரு 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் என்று சொல்லி டைமை கொடுக்கலாம். அவ்வளவு நேரத்தை எதற்காக எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை பற்றி உங்களை சொல்ல முடியும். நார்மலா 3 மணித்தியாலம் எல்லாருக்கும் தேவை. 10.5 மணித்தியாலத்துல நான் செய்திருவேன். நார்மலாங்கிற ஒவ்வொரு ஸ்கின்னை நாங்கள் ஸ்கின் டோன் எடுக்கிறது அதுவெல்லாம் கொஞ்சம் கூட டைம் எடுக்கும். அப்புறம் வந்து தலையை சரி பண்ணணும், அவன் முகத்துக்கு என்ன எது ஷூட்டாக வரும் அது எல்லாத்தையும் பார்த்து சரி செய்ய அதுக்குள்ள டைம் போயிடும். மட்டும் சாரி கட்டி நிகங்கள் ஒட்டி காப்பு போட்டு ஜுவல்ஸ் போட்டு மாலை வச்சு தலைமுடியா பின்னுக்கு சரி செய்ததற்கு 3 மணித்தியாலம் 10.5 மணித்தியாலத்துக்குள்ள செய்து முடிக்கும். சரி, நல்ல ஒரு விஷயம். அவ்வளவு நாங்கள் அதுக்கு டைமை கொடுக்கணும். அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஸ்கின் டோன் எடுக்கிறதுலாம் டைம் இருக்கு. சரி, எல்லா பெண்களுக்குமே வந்து எவ்வளவுதான் அலங்காரம் செய்தாலும் அவர்களை திருப்திப்படுத்த முடியாது, அப்படி யாராச்சும் சந்திச்சிருக்கீங்களா? ஓ, நிறைய எனக்கு அதுலதான் நிறைய அனுபவம் இருக்குது. இப்படி வேணும் இப்படி வேணும் என்று சொல்லி வேறு விண்ணப்பம் எல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் கூடின மாதிரி என்று சொல்லி அவர் ஃபீல் பண்ணுவீங்க. நான் கொஞ்சம் அமைதியா இருக்கும், எல்லாம் முடிச்சா பிறகு நாங்கள் மொத்த பார்ப்போம் என்று சொல்லி எல்லாம் முடிச்சா பிறகு ஓகே எல்லாம் வடிவா இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. மேக்கப்ல வந்து அதிகமாக பிரைடல் மேக்கப் வந்து இப்ப பங்கு கொடுக்குது. ஆனால் ஒரு மணப்பெண் வந்து ஒரு பிரைடல் மேக்கப்புக்கு வாராங்கன்னு சொன்னா சரியான நர்வஸா இருப்பாங்க. என்ன சொன்னால் என்னை வந்து சரியான முறையில் இவர்களால வந்து சரி செய்ய முடியுமா? ஏன்னு சொன்னா வரும்போதே அவர்கள் உங்களை பற்றி முதலே அலசி ஆராய்ந்து நீங்கள் ஏற்கனவே செய்த பிரைடல் மேக்கப் போட்டோஸ் எல்லாமே பார்த்ததுக்கு பிற்பாடுதான் வந்திருப்பார்கள். ஆனா வந்தாலும் என்னுடைய முகத்துக்கு இது சூட்டபிள் ஆகுமா, நான் நினைக்கிறத போல இவர்களால் என்ன திருப்திப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு நர்வஸா வரக்கூடிய ஒரு மனப்பெண்ணுக்கு என்ன உங்களுடைய அறிவுரை? பொதுவாக பெண்கள் எவ்வளோ தைரியமாக இருந்தாலும் அந்த கல்யாணம் பண்ண ஒன்று வரைக்க ரொம்ப டென்ஷனோடு தான் எங்கள்கிட்ட வருவினோம். நோவலாக வீட்டில் பிரச்சனை, ஏர்லி மார்னிங் கிளம்பி வாரதில் பிரச்சனை, அப்புறம் நிறைய பிரச்சனையோடு வருவினோம். வந்து இங்கே ஒழிக்கிட்டு இப்போ நிறைய பேருக்கு முன்னால் நாங்கள் நடந்து சாவியோட மெதுவாக நடந்து போய்க்க எல்லாம் டென்ஷனாக இருக்கும். அப்போ அதையே ஜோதிச்சு கொண்டிருப்பினோம். அப்புறம் அந்த மேக்கப் செய்யும்போது நான் அவையோட கதைப்பேன். கதைச்சு அதை ஜோசிக்க விடாமல் அவைய கூல் பண்ணி ஜொலியாக கதைச்சு அவங்களுக்கு அந்த மேக்கப்பை செய்து ஹாப்பியாக போவாங்க. கரெக்டாக, நல்ல ஒரு விஷயம். நார்மலாக சில பேர் வந்து கதைக்க மாட்டாங்க, நார்மலாக செய்து போட்டு அப்படியே விட்டுறாங்கன்னா அப்படி இல்லை. நார்மலாக அவங்களோட தொடர்ந்து அவையோட கதைச்சு அந்த டென்ஷன்லேருந்து அதை விடுவிச்சு அதுக்கேற்ற மாதிரி மேக்கப். கட்டாயம் என்ன சொன்னால் சில பேர் என்ன செய்வாங்கன்னா வருமானத்துக்காக நாங்கள் செய்துட்டு விடுவோம் தானே, நீங்கள் அது வரைக்கும் அமைதியாக இருங்க. டென்ஷன் வந்து முகத்துல இருந்தால் அங்கட
ரியாக்ஷன் போட்டோ ஷூட் எடுக்கலாம் ரியாக்ஷன் வராது. ஆமா, டென்ஷன் இருந்தா எங்களோட அவுட் ஃபிட் வந்து எப்பவுமே வந்து ஒரு கிளியரா ஒரு ஸ்மூத்தா வந்து இருக்காது என்பதை வந்து நீங்க ஒரு பியூட்டிஷியனா இருக்கிறதால வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது. எனவே இந்த மணப்பெண் அலங்காரம் செய்பவர்கள் எல்லாருமே வந்து இந்த டென்ஷன் என்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு நீங்க ஒரு பியூட்டிஷியனை நம்பி போறீங்களா, அந்த நம்பிக்கையை வந்து அவங்க இறுதி வரைக்கும் காப்பாத்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து நீங்க செல்வீர்களாக இருந்தால் உங்களுடைய அழகு எப்பவுமே வந்து சிறப்பானதாகத்தான் இருக்கும். சரி, இன்றைய நாளிலும் வந்து எங்களுடைய அழகு கலை நிபுணராக இருக்கக்கூடிய நிருஜா சதீஷ் அவர்கள் எங்களுடைய கலையகத்துக்கு வந்து பெண் ஆளுமை பகுதியோடாக பல்வேறுபட்ட விடயங்களுக்கு வந்து பதில் அளித்திருந்தார். பல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம், நிறுவனங்களுக்கு வேலைகளுக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கலாம், எல்லாருக்குமே வந்து சரியான ஒரு அறிவுரைகளை வந்து நிகழ்ச்சி மூலமாக வழங்கியிருந்தார். எனவே வந்து அவருக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இதே போல் அடுத்த வாரம் இன்னொரு ஆளுமையான பெண்ணோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாளிலும் நாங்கள் பாரதி நிகழ்ச்சி முடிக்கிற நேரம் வந்தாச்சு. தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி நேர்களே.